அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள நீதிக்காக போராடுவதை தடை செய்யும் நடவடிக்கை மனித உரிமை மீறல். ஜெனீவாவில் பிரான்ஸ் தமிழர்களின் பண்பாட்டு அமைப்பு. இந்து சமுத்திரம் திறந்த மற்றும் சுதந்திர வலயமாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. மட்டக்களப்பில் 1500 ஏக்கர் மேய்ச்சல் சிறை காணி பறிபோவதை தடுத்து நிறுத்தினார் சாணக்கியன். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, விடுமுறை தினம் அறிவிப்பு. தமது காணிகளை விடுவிக்க கோரி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கேப்பா புலவு மக்கள் மகஜர் கையளிப்பு. பலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுத்த நீதிக்கான போராட்டத்தை இராணுவத்தினர் மற்றும் போலீசார் தடுத்தமையானது மனித உரிமை மீறல்களாகும் என பிரான்ஸ் தமிழர்களின் பண்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் செப்டம்பர் 14 முதல் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் சபையின் 45வது கூட்டத்தொடரில் குறித்த அமைப்பின் சார்பாக உரையாற்றி அர்த்தனா பிரபாகரன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உண்மை நீதியின் சிறப்பு அறிக்கையாளர் அண்மையில் வழங்கிய அறிக்கையில் தமிழர்களுக்கு நடந்த மனித உரிமை மீறல்களை பட்டியலிட்டதை தாம் வரவேற்பதாகவும் அர்த்தனா பிரபாகரன் குறிப்பிட்டார். 11 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்கள் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பினை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றும், இராணுவ ஆக்கிரமிப்பால் புதிய இலங்கை அரசும் தொடர்ந்து தமிழர்களின் வாழ்வை அளிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இறுதி யுத்தத்தில் குற்றங்களுக்கு பொறுப்பான இராணுவ குற்றவாளிகளை உயர் பதவிக்கு நியமித்தமை நினைவுபடுத்திய அவர், தொண்டு நிறுவனங்களை கண்காணிக்கவும் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சுகள் செயற்படவும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தவும் பாதுகாப்பு அமைச்சை நியமிப்பது மிகவும் கவலையை தருகிறது எனவும் கூறினார். சிங்கள பௌத்த தேசியத்தை அரசு பாதுகாத்து வளர்ப்பதால் ஈழத்தமிழர்கள் மேலும் ஓரங்கட்டப்படுகின்றனர் என்றும், இலங்கை ஜனாதிபதியின் தொல்லியல் செயலணியில் 6 பௌத்த துறவிகளை மேலும் சேர்த்த போதும் ஒரு தமிழரை கூட அதில் இணைக்கவில்லை என்றும் அர்த்தனா பிரபாகரன் சுட்டிக்காட்டினார். இலங்கை இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளை ஆகஸ்ட் 30 பலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நாளினை நினைவு கூற இராணுவமும் போலீசாரும் நெருக்குதலுக்குள்ளாக்கி நீதிமன்றத்தினூடாக தடை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த செயலானது அரசின் தமிழின அழிப்பிற்கு எதிரான நீதிக்காக போராடுவதை தடை செய்வதையும் மனித உரிமை மீறல்களாகும் என அர்த்தனா பிரபாகரன் தெரிவித்தார். இந்து சமுத்திரம் திறந்த மற்றும் சுதந்திர வலயமாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்து சமுத்திரம் அனைத்து நாடுகளுக்கும் திறந்த மற்றும் சுதந்திர வலயமாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்தை சமாதான வலயமாக மாற்ற வேண்டும் என 5 தசாப்தங்களுக்கு முன்னர் முதன் முதலில் இலங்கையை பிரேரணை முன்வைத்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தென்கொரியா, ஜேர்மன், பத்திகன் மற்றும் சுவிட்சர்லாந்திற்கான புதிய 4 தூதுவர்கள் ஜனாதிபதியிடம் நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். இதன்போது இலங்கையில் தொற்றினை வெற்றிகரமாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தமை தொடர்பாக புதிய தூதுவர்களும் இதன்போது ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்தனர். கொழும்பை தளமாக கொண்ட புதிய தூதுவர்களுடனான கலந்துரையாடலின் போது சிநேகபூர்வ உறவுகளுடன் அபிவிருத்திக்கான ஒத்துழைப்புகளுக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டார். மேலும் மூலோபாய பெறுமதியான இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இலங்கை மத்தியஸ்த வெளிநாட்டு கொள்கை பின்பற்றுவதாகவும் கூறினார். அத்தோடு சீனாவின் நிதியுதவியுடன் கம்பாந்தொட்டை துறைமுகத்தை நிர்மாணிப்பது மகத்தான வளர்ச்சி திறன் கொண்ட ஒரு திட்டம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இருப்பினும் சிலர் இதை கடன்புரி என்று அழைக்கின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார். அதனால் இலங்கை மீது பல இராஜ்யங்களின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேலும் கூறியுள்ளார். மட்டக்களப்பில் 1500 ஏக்கர் மேய்ச்சல் தரை காணி பறிபோவதை தடுத்து நிறுத்தினார் சாணக்கியன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மேய்ச்சல் தரை காணிகள் 1500 ஏக்கரை சிங்கள மக்களுக்கு வழங்கும் திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு எல்லை பகுதியான மைத்தமடு, மாதவனை பகுதிகளில் உள்ள மேய்ச்சல் தரை காணிகளை அம்பாறை, புலனறுவை மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்கள மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு வழங்கப்பட இருந்தது. கிழக்கு மாகாண ஆளுநர் மகாவலி அபிவிருத்தி திணைக்களத்திடம் அம்பாறை புலனறுவை மாவட்டத்தில் உள்ள சிங்கள மக்களுக்கு சோளம் பயிர் சேகை செய்வதற்கு என சுமார் 3000 ஏக்கர் காணிகளை கோரியிருந்தனர். அதன் முதல் கட்டமாக 1500 ஏக்கர் காணிகளை வழங்க மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினர் இணக்கம் தெரிவித்து அதனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகங்களின் ஒன்றியம் மற்றும் பண்ணையாளர்கள் இணைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். நேற்றைய தினம் கொழும்பிலுள்ள மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ் பெரேராவை சந்தித்து மேற்படி விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கலந்துரையாடினார்.
இவ்வாறு கால்நடைகளை வளர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் மேய்ச்சல் தரைகளை வெளி மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு விவசாயம் செய்ய வழங்கினால் மாவட்டத்தில் உள்ள பண்ணையாளர்கள் தங்களிடம் உள்ள மாடுகளை மேய்ப்பதற்கு இடமில்லாமல் போகும் எனவும், மேலும் பால் உற்பத்தி இல்லாமல் போவதுடன் அது அரசாங்கத்தின் சுய தொழில் திட்டங்களை வெகுவாக பாதிக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். எனவே உடனடியாக மேய்ச்சல் திரை காணிகளை விவசாயத்திற்கு வழங்குவதை தடுத்து நிறுத்துமாறும், இல்லையென்றால் தான் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்போவதாக நேற்றைய தினம் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தினார். இந்நிலையில் இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக கூறிய மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அவர்கள் இதுகுறித்து ஆராய்வதற்கு தனது மேலதிகாரிகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அனுப்பி மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதாக தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக இரா சாணக்கியன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, விடுமுறை தினம் அறிவிப்பு. நாட்டின் அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளும் இரண்டாம் தவணை விடுமுறைக்காக அக்டோபர் 9 மூடப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. இவ்வாறு மூடப்படும் அனைத்து பாடசாலைகளும் 3 தவணை கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக நவம்பர் 9 திறக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. தமது காணிகளை விடுவிக்க கோரி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கேப்பாப்புலவு மக்கள் மகஜர் கையளிப்பு. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையளித்துள்ளனர். மாவட்ட செயலகத்திற்கு சென்ற இந்த மக்கள் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் ஜனாதிபதி, வடமாகாண ஆளுநர் உள்ளிட்டவர்களுடனான மகஜரினையும் கையளித்துள்ளனர். பல வருட காலமாக தாம் தமது காணிகளை இழந்து சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்வதாகவும், தமது காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். கேப்பாப்புலவு மக்களின் ஒரு பகுதியினரின் காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் பாடசாலை, சுடுகாடு, தேவாலயம் உள்ளிட்ட முக்கிய மக்களின் குடியிருப்புகள் இராணுவ கட்டுப்பாட்டிலேயே இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2 துண்டுகளாக கையை பொருத்தி ஜால் வைத்தியர்கள் சாதனை. ஜால் போதனா வைத்தியசாலையில் ஒரு கை துண்டாடப்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு அதனை பொருத்தி வைத்தியர்கள் சாதனை படைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை ஒருவருக்கு மேற்கொண்ட விதம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே த சத்தியமோதி இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், வட மாகாணத்தில் முதல்முதலாக ஒரு கை துண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 23 அன்று யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட நபருக்கு தற்போது முழுமையான சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளார். ஜால் போதனா வைத்தியசாலையின் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் இளஞ்சலியன் பல்லவன் தலைமையிலான குழுவினர் முழுமையான பங்களிப்பினை வழங்கியதற்கு பாராட்டுகளையும் தெரிவித்தார். அத்துடன் பொதுமக்கள் கைகள் கால் துண்டாடுதல் தொடர்பாக விழிப்புணர்வு அடைய வேண்டும், மேலும் அளவுக்கு மேலாக வாழ்வெட்ட சம்பவங்கள் இடம்பெற்றாலும் இவ்வாறான சிகிச்சைகள் வழங்க முடியாது போகக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசியாவில் ஆச்சரியமான பாட்டி, ஜப்பானை அடுத்து இலங்கையில் கண்டுபிடிப்பு. ஆசியாவில் 2 அதிக வயதுடைய பெண் இலங்கையில் வாழ்ந்து வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் நேவட குளோடன் தோட்ட பகுதியில் வாழும் வேலு பாப்பானி என்ற பெண்மணி ஆசியாவில் 2 அதிக வயதுடைய பெண்ணாகும். 1903 மே மாதம் 3 பிறந்த வேலு பாப்பானிக்கு தற்போது வயது 117 ஆகும். 9x9 அடியிலான சிறிய அறையில் வாழும் குறித்த பெண் மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார். சிறந்த முறையில் கண் தெரிவதோடு நன்றாக காது கேட்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தந்தையும் சிங்கள தாய்க்கும் பாப்பானி மகளாக பிறந்துள்ளார். பாப்பானிக்கு மகன் மற்றும் மகள் உள்ளதாகவும் அவர்கள் தற்போது எங்கு என தெரியவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. தமிழ் மற்றும் சிங்கள மொழி பேசக்கூடிய பாப்பானி இன்னமும் தனியாக நடந்து செல்லக்கூடிய அளவில் ஆரோக்கியமாக உள்ளார். தம்பதி ஒன்றே குறித்த பெண்ணுக்கு இருப்பிடம் வழங்கியுள்ளனர். எனினும் குறித்த பெண்ணுக்கு போதுமான வசதிகளின்றி வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தினால் அவருக்கு மாதம் 5000 கிடைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 117 வயதில் மிகவும் ஆரோக்கியமான பெண்மணியாக இன்னும் வாழ்ந்து வரும் பாப்பானி ஆச்சரியமானவர் என பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர். தெற்காசியாவில் அதிக வயதுடைய பெண்மணி கடந்த ஜனவரி மாதம் ஜப்பானில் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி, தமிழன் 24.com.